நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பெரியவருடைய இளமை கால சந்நியாச வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு ரசமான சம்பவம். 1908 வருடம் பெரியவர் அவர்கள் சந்நியாசத்திற்கு வருகிறார். அப்படி அவர் சந்நியாசத்திற்கு வரும்பொழுது அவருக்கு 13. அதற்கு பிறகு மிகச்சரியாக 100 ஆண்டுக்கு 4 மாதம் குறைவு, அதாவது 99 வருடம் 8 மாதம் என்கின்ற கணக்கில் இந்த மண்ணில் பெரியவர் அவர்கள் வாழ்ந்தார். அதில் அவருடைய கல்விக்காலமான 13 ஆண்டுகளை நீக்கிவிட்டால் 87 ஆண்டுகாலம் அவர் சன்னியாசியாக இருந்திருக்கிறார். இந்த 87 ஆண்டுகால சன்னியாசத்திலே தொடக்கத்திலே, நான் சொல்வது 1930களில், அப்பொழுது ஒரு பால சூரியனைப் போல மிகுந்த தேஜஸோடு பெரியவர் அவர்கள் விளங்கினார். இருந்தாலும் அப்போ அவருக்கு வயசு என்ன அப்படின்னு சொன்னால், 1908 13 வயசில் சேர்ந்தவர் ஒரு 1920களில் எல்லாம் ஒரு 20-25 வயது இளைஞனாகத்தான் அவர் காட்சி தருகிறார். அப்படி இருக்கும்பொழுது எப்பொழுதுமே வந்து குரு என்பவர் வயது வரம்புகளுக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு எத்தனை வயதாக இருந்தாலும் குருவினுடைய ஸ்தானம் மிகப்பெரியது. ஆகையினாலே அவரை பெற்றவர்களே வந்தாலும் அவரை விழுந்து வணங்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இங்கே வந்து ஸ்தானம் பெரிது. எப்பொழுது அவர் சன்னியாசியாக மாறிவிட்டாரோ அப்பொழுது அவருடைய முன் ஜென்மம் நீங்கி விடுகிறது. சந்நியாசம் என்பது மறுபிறப்பு, அதனால் முன்பிறப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்பிறப்பிலே அவருக்கு தாயும் தந்தையுமாக விளங்குவது என்பது இறைவன் மட்டும்தான். ஆகையினால வயது வரம்புகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்களை பின்பற்றுகின்றவர்கள் அந்த வயது வரம்பை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் இவர்களை வணங்கி ஆசி பெற வேண்டும். அப்படித்தான் இதுவரையில் எல்லோரும் ஆசி பெற்று வருகிறார்கள். இதில் என்னென்னா, சில சன்னியாசிகளை சந்திக்கும் பொழுது முதிர்ந்த அவர்களுடைய தோற்றம் அவர்களோடு நம்மை பேச சொல்லும், நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் அவர்கள்ட்ட சொல்லி அழச் சொல்லும். பெரும்பாலும் குரு தரிசனமே பெரிய சாப விமோச்சனம். இதில் சில நேரங்களில் குருமார்கள் உன் மனசுக்குள்ளே ஏதாவது குறை இருந்தால் சொல்லிட்டு போ, நான் கடவுளிடம் சொல்லி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுவது உண்டு. அதனால் எப்படி சன்னதியிலே மானசீகமாக சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்கிறோமோ அதுபோல குருவை சந்திக்கையிலேயும் தங்களுடைய மனத்தாங்கல்களை எல்லாம் சொல்லுவது என்பது வழக்கம். பெரியவரிடம் ரொம்ப பேர் பல தங்களுடைய மனத்தாங்கல்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். பெரியவரும் தன்னாலான தீர்வை அவர் வழங்கியிருக்கிறார். இப்போ இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு இளமையை காலத்தில் ஒரு இளைஞனாக, ஒரு 20-25 வயது இளைஞனாக பெரியவர் காட்சி தருகின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு வயதான தம்பதியினர் மகா பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார்கள். அதில் வரிசையிலே நிற்கும் பொழுது அந்த தம்பதிகளிலே அந்த பெண்மணிக்கு மிக கடுமையான வயிற்று வலி. எவ்வளவு மருந்து சாப்பிட்டும் வயிற்று வலி தீரவில்லை. ஒரே துடிப்பு, பேசாமல் தற்கொலை செய்து கொண்டு விடலாமா என்கின்ற அளவிற்கு ரோகம். ஒருவேளை குருநாதரை சந்தித்தால் குரு தரிசனம் தங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யாதா என்கின்ற அடிப்படையிலே தான் அவர்கள் மடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் வரிசையில் நின்று கொண்டு பெரியவரை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள சின்ன சலனம். ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிறார். நாம் அவர்களுக்கு 80 வயசு இருக்கும், இவருக்கு ஒரு 20 வயசுன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளேயே ஒரு சின்ன நெருடல். இந்த சிறிய வயதில் என்ன தெரியும் என்று இவரிடம் போய் நாம் நம் குறைகளை சொல்லி அழுது கொண்டிருப்பது. பாவம், சின்ன வயசுலேயே சன்னியாசத்திற்கு வந்து விட்டார். சன்னியாசி அவ்வளவுதான், வணங்குவோம் ஆசி பெறுவோம், மற்றபடி இவரிடம் சொல்லி அழுவதாலெல்லாம் நம்முடைய குறை நீங்கிவிடாது என்று அவர்களாக தங்கள் மனசுக்குள்ளே முடிவெடுத்து கொண்டு வரிசையிலே நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய முறை வருவதற்குள்ளாகவே கலைந்து வெளியே செல்கிறார்கள். ஏன்னா ஒருவேளை பார்த்துட்டா அவரிடம் பேச வேண்டி வரலாம், பேச வேண்டி வரும்பொழுது இதையெல்லாம் சொல்ல வேண்டி வரலாம் என்பதற்காக அவர்கள் வந்து விலகிவிட்டார்கள். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால்,
ஒரு சின்ன பையன் சன்னியாசி ஆகியிருக்கிறான். இந்த சன்னியாசிகிட்ட என்ன சொன்னாதான் இவனுக்கு புரியும், இவனுக்கு தெரியும்? ஒன்றும் தெரிவதற்கில்லை, நமக்கு கொடுப்பினை இல்லை என்று யதார்த்தமாக எல்லோரும் நினைப்பது போல் நினைத்து கொண்டு அவர்கள் வெளியேறப் போகிறார்கள். அந்த இடத்தை விட்டு வெளியேறும் பொழுது ஒருவர் பலமாக குரல் கொடுத்து கொண்டு வருகிறார், இங்கே யாருக்கு வயிற்று வலி? யாரோ ஒருவர் கடுமையான வயிற்று வலியோடு வந்திருப்பதாக தெரிகிறது, பெரியவர் அவரை அழைத்து கொண்டு வர சொன்னார் என்று சொன்னவுடனே, வயிற்று வலி என்று சொன்னவுடனே அந்த பெண்மணியை திரும்பி பார்க்கிறார், எனக்குத்தான் வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி. இத்தனைக்கும் தனக்கு வயிற்று வலி என்று அந்த பெண்மணி அங்கே யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் மிகச் சரியாக இவர் கேட்கவும், ஆமாம் எனக்குத்தான் வயிற்று வலி என்று அந்த பெண்மணி சொல்லும், அப்பொழுது உங்களைத்தான் அழைக்கிறார், வாருங்கள் என்று அந்த பெண்மணியையும் அவருடைய கணவரையும் அழைத்து கொண்டு பெரியவர் முன்னாலே செல்கிறார். பெரியவர் அவர்களை கருணை பார்வை பார்த்துவிட்டு, என்ன மிகவும் உபாதையோடு வந்திருக்கிறாயா என்று கேட்கிறார். ஆமாம், நிற்கக்கூட முடியவில்லை, எவ்வளவோ மருந்து சாப்பிட்டும் எதுவும் தீரவில்லை, என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை, இந்த ரோகம் என்னை விடாமல் வாட்டி விதைத்து கொண்டிருக்கிறது, குருவை தரிசனம் செய்தாலாவது விமோசனம் பிறக்காதா என்று தான் இங்கே வந்தோம், உங்களை பார்த்துவிட்டு உங்களிடம் சொல்லி அழுவதற்கு எங்களுக்கு சங்கடமாக இருந்த காரணத்தினாலே நாங்கள் இங்கிருந்து விலகிச் சென்றோம், ஆனால் எப்படியோ உங்களுடைய ஞான திருஷ்டிக்கு எங்களுடைய வேதனை தெரிந்திருக்கிறது என்று சொல்லவும், சிரித்து கொண்டே பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு பழம் இருந்தது, அந்த பழத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு அந்த பெண்மணியிடம் எவ்வளவு காலமாக இந்த வயிற்று வலி இருக்கிறது என்று கேட்டு அந்த பழத்தை அப்படியே உருட்டி கொண்டே இருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய கணவரை அழைத்து அவர் கையில் இந்த பழத்தை கொடுத்து, இப்பொழுதே இங்கேயே என் எதிரிலேயே உருத்தி கொடு என்று சொன்ன உடனே அவரும் அதை ஒரு குரு கட்டளையாக கருதி அந்த பழத்தை உரித்து சுளையை தருகிறார். முதல் சுளையை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே லேசாக வலி அடங்குகிறது. மொத்த பழத்தையும் சாப்பிட்டு முடித்தவுடன் சுத்தமாக வலி இல்லை, அவர் மிக ஏகாந்தமாக இருக்கிறது. அந்த பெண்மணி ஆச்சரியப்படுகிறாள், ஆனந்த கண்ணீர் கண்களிலே இருந்து வடிகிறது. பெரியவர் சொல்கிறார், இனி இந்த ரோகம் உன்னை எதுவும் செய்யாது, இதை முழுமையாக நான் அகற்றிவிட்டேன் என்று சொல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ரோகத்தை பற்றி உங்களிடம் எதையுமே சொல்லவில்லை, சொல்லப்போனால் உங்களை மிக இளைஞராக நாங்கள் கருதி உங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கருதிவிட்டோம், எத்தனை பெரிய அறியாமை, எத்தனை தவசக்தியும் எத்தனை மன ஒருங்கும் உங்களுக்கு இருந்தால் உங்களால் இதையெல்லாம் செய்ய இயலும் என்பதை இப்பொழுது எண்ணி பார்க்கிறோம், எங்கள் பிழைக்கு எங்களை மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டதோடு பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக அவர்கள் சென்றார்கள். பெரியவருடைய இளம் பிராய வாழ்க்கையில் காண கிடைக்கிற ஒரு சங்கதி. அதாவது அப்பொழுதே அவர் வந்து மிகுந்த, அதாவது மூன்றாம் பார்வை உடையவராக, பிறர் மனதில் இருப்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த தவசக்தி படைத்தவராக அவர் விளங்கினார் என்பதற்கு இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய சான்றாக நமக்கு காண கிடைக்கிறது இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். குருவே காம கோடி குருவே.